ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். குரு பகவானை அதிபதியாக கொண்ட விசாக நட்சத்திரம் 3 பாதம் வரை துலாம் ராசியிலும் 4 மாதம் விருச்சிக ராசியிலும் அமையும். வரும் 2023 ஜனவரி 17 சனி பகவான் மகரா ராசியிலிருந்து கும்பராசி இடப்பெயர்ச்சி அடைந்தார். இந்த வீடியோ பதிவில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும் என்று சற்று சுருக்கமாக பார்ப்போம். நீங்கள் இப்போதான் முதன் முறையாக தெய்வீக தகவல் சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினத்தோறும் வந்து சேரும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மேன்மைகளை கொடுக்கும். அதே சமயம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமும் இது. கடந்த சில ஆண்டுகளில் சந்தித்த ஏமாற்றங்களிலிருந்து நீங்கள் கற்ற பாடங்களை கவனத்தில் கொண்டு செயல்பட்டால் போதும், ஏமாற்றங்களை கட்டாயம் தவிர்க்க முடியும். கடந்த காலங்களில் இழந்தவற்றை திரும்ப பெறுவதற்கு இன்னும் சில மாதங்கள் காத்திருக்க வேண்டியது இருக்கும். மீண்டும் கிடைப்பதை பத்திரப்படுத்தி பழகிக்கொள்ள வேண்டும். மாணவர்கள் படிப்பில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். விளையாட்டாக இருக்கக்கூடாது. பெண்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களுடன் மோதல் போக்கை கைவிட வேண்டும். கணவரிடம் மனச்சரியாக நடந்து கொள்வது இந்த காலகட்டத்தில் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் மேலதிகாரியிடம் தேவையற்ற சர்ச்சைகளில் ஈடுபடாமல் இருப்பது அடுத்து வரும் பதவி உயர்வுக்கு உங்களுக்கு வழிவகை செய்யும். கலைத்துறையினர் ஏற்றம் பெறுவார்கள். போட்டிகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கான வழிபாடு முன்னேற்றம் காண அருகில் உள்ள பழமையான கோயிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா உடனே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.